ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் மிஸ்ஸா வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ இன்னைக்கு நியூ டெல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும், இந்தியாவோட தலைநகரம். சோ அங்க இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இன்னைக்கு இந்திய விமானப்படை இந்தியன் ஏர்போர்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்டேட் நியூஸ் அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்திய விமானப்படை பத்தி சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசலாம். சோ இந்திய விமானப்படை அப்படிங்கறது இந்தியாவில் இருக்கிற முப்படைகள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தரைப்படை ராணுவப்படை தரைப்படை விமானப்படை கப்பல் படைன்னு சொல்லுவோமா, அதுல முக்கியமான ஒரு படையா இந்த விமானப்படை இருக்கு. சோ இந்த விமானப்படை அப்படிங்கிறது எந்த மாதிரியான இடத்துல ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லை பகுதிகளில், சோ அண்டை நாடுகள் இருக்கிற எல்லை பகுதிகளில் அந்த மாதிரியான இடங்கள்ல இந்த விமானப்படை அப்படிங்கிறது வான்வழியை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்படி ஒரு இடம்னா நம்மளோட ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற லடாக், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து இந்த விமானப்படைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு அண்டை மாநிலங்கள் இருக்கு. அந்த ரெண்டு அண்டை மாநிலங்களும் நம்மளோட பிரச்சனைகள்ல இருக்கிற ஒரு அண்டை நாடுகள். அது என்ன அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ஒன்னு சீனா இன்னொன்னு பாகிஸ்தான். சோ அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் அங்க ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7000 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அது வரைக்கும் இந்தியாவோட விமானப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான பங்களிப்பா இருக்கு அங்க. அதுக்காண்டியே விமானப்படைக்கு நல்ல செயல்பாட்டான ஒரு கட்டமைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல தரமான ஒரு கட்டமைப்பாகவும் அந்த இடங்கள்ல இருக்கு, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்னாலதான் ஃப்ரெண்ட்ஸ், அண்டை நாடுகள் பிரச்சனைகள்னால அந்த இடத்துல மட்டும் விமானப்படைக்கான கட்டமைப்பு நல்ல தரமானதா இருக்கு. சோ இங்கிட்ட அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்களையும் இருக்கு, அது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம பெங்களூர்ல இருக்கு, சோ இங்கிட்டு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, இந்த மாதிரியான முக்கியமான தென் மாநிலங்களையும் இந்த மாதிரியான விமானப்படைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறாங்க. ஆனா அது அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயங்கரவாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விமானப்படையோட 92வது ஆண்டு விழா அக்டோபர் 8ஆம் தேதி வந்து நடக்க போகுது. சோ இந்திய விமானப்படை எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் 8, 1932 பிரிட்டிஷ் ஆட்சியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது துணை ராணுவமா ஆரம்பிச்ச இந்த விமானப்படை இப்ப இந்தியாவோட முப்படைகள்ல ரொம்பவுமே முக்கியமானதா இருக்கு. சோ இந்த 92வது ஆண்டு விழாவை எப்படி செலிபிரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் இந்தியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும், ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒரு விஷயம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 7000 கிலோமீட்டர் பேரணி போக போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய வீரர்கள் வீராங்கனைகள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீராங்கனைகளும் வந்து பங்கேற்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 வான்வழி படைக்கான வீரர்களும் நிறைய துணை ராணுவ படையினரும் நிறைய பேர் வந்து கலந்துக்கிற போறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த பேரணி அப்படிங்கிறது வான்வழியில கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், தரை வழியில தான். சோ இதை நீங்க நோட் பண்ணியே ஆகணும். இந்த பேரணியை வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான இதா வந்து கருதுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு அக்டோபர் 8 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாளா வந்து பாக்குறாங்க. இத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வாயு வீர் விஜேதா பேரணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாயு வீர் விஜேதா பேரணி அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த பேரணிய. இந்த பேரணி வெற்றிகரமா முடியும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டுமல்ல, நீங்க எல்லாருமே வந்து நினைக்கணும். அது மட்டுமல்ல, நீங்க என்னைக்குமே வந்து இந்திய விமானப்படைக்குன்னு ஒரு தனி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சேனல் வழியா நான் வந்து கேட்டுக்கிறேன். சோ இந்த வீடியோல ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. சோ அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆங்கர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.